Hi friends, welcome to Xpress Earning YouTube channel. Today நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல என்ன வர்க்னு பாத்தீங்கன்னா just நீங்க ஈமெயில் தான் ரீட் பண்ணிக்க போறீங்க. ஈமெயில் ரீட் பண்ணி தான் நீங்க earn பண்ணிக்க போறீங்க. earn பண்ண அமௌண்ட்டை டைரக்டா உங்க PayPal அக்கவுண்ட்க்கு வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்ல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் அண்ட் அதர் earning ஆப்ஷன் என்னங்கறத வீடியோல ஃபுல்லா சொல்லியிருப்பேன். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் குயிக்காக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கான பேமெண்ட் ப்ரூஃபும் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வெப்சைட்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். அதுக்கு இங்கே சைனப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்கள் மெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடி ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைனப்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்கள் வெப்சைட்க்கான ஹோம் பேஜ். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் உங்களுக்கு சைனப் போனஸாகவே இவங்க $3 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ $1 நம்ம வேல்யூ படி, நம்ம இந்தியன் கரன்சி படி 82 ரூபீஸ் வரும். ஸோ $3க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ்க்குள்ளே வரும். ஸோ இவங்க உங்களுக்கு சைனப் போனஸாகவே $3 வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி இமெயில் ரீட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இந்த 3 ஐக்கான்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பெய்டு இமெயிலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டு இவங்க நம்ம மெயிலை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம மெயில் ஐடிக்கு போயிட்டு இவங்களோட லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து இப்போ ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இவங்க டெய்லியும் மெயிலை வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் வந்து ஷோ ஆகும். அந்த மெயிலை நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா, ரீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கான அமௌண்ட்டை உங்கள் வேலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நம்ம ரீட் பண்ணுற மெயிலுக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.02 USD வந்து இவங்க நமக்கு தராங்க. பட் நம்ம ரீட் பண்ணுற மெயிலுக்கு நம்மளாலேயே அமௌண்ட் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி செட் பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த மை அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் யுவர் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட சிட்டியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட கண்ட்ரியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் பேபால் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெய்டு இமெயில் ரேட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 0.01 USDலேருந்து 0.10 USD வரைக்கும் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நீங்க செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வர இமெயில் எல்லாமே ரீட் பண்ணும்போது நீங்க கொடுத்த அமௌண்ட் தான் உங்க வாலெட்ல கிரெடிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்ல அதர் ஏர்னிங் ஆப்ஷனை இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 ஐக்கான்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆஃபருங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சில வெப்சைட்டுக்கு உங்களோட ஒப்பீனியன் தரது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் இதை மறக்காமல் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இது மூலமாவும் நீங்க earn பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சர்வே வந்து அட்டெண்ட் பண்ணி தான் earn பண்ணிக்க போறீங்க. அதுக்கு இந்த 3 ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்வேங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வே வந்து இருக்கும். சோ சர்வேவை அட்டெண்ட் பண்ணி நீங்க earn பண்ணிக்கலாம். அவங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு நீங்க கரெக்ட்டா ஜெனூனா ஆன்சர் பண்ணாவே போதும், உங்களுக்கான அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டா உங்க வாலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. சோ மிஸ் பண்ணாம சர்வே அட்டெண்ட் பண்ணி இது மூலமாவும் earn பண்ணிக்கங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண மணியை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மை அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிக்வஸ்ட் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோன்னா $15. ஸோ இதில் 100 பாயிண்ட்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு $1 வந்து இவங்க தராங்க. ஸோ $15 நீங்கள் ரீச் பண்ணதும் உங்களோட பேபால் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ராவல் கொடுத்துருங்க. வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 15 days குள்ள இவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு 15 days கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கும்போது உங்கள் அமௌண்ட் சீக்கிரமாகவே உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு இவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.